வணக்கம் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு ருபீஸ் கிரியேஷன்ல நீங்கள் பார்க்க போகிறது எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான 2-in-1 டாப்பியோக்கா, அதாவது டாப்பியோக்கா சாலட், டாப்பியோக்கா பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். டாப்பியோக்கா பெப்பர் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ டாப்பியோக்கா வேக வச்சு வச்சுருக்கோம், கொஞ்சமாக பெப்பர் பவுடர், சால்ட், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய் பற்ற வச்சுட்டு அதில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. அது கூட மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க, மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட இந்த ஆல்வெளி கிழங்கு வேக வச்சதை சேர்த்துக்கோங்க. டாப்பியோக்கா இஸ் நத்திங் பட் ஆல்வெளி கிழங்கு. இதெல்லாம் இப்போ நல்லா சோட்டை பண்ணிக்கோங்க. இந்த மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு எல்லாம் போடும்போது எண்ணெயில் சிம் பண்ணி வச்சுக்கோங்க, ஹையில் போட்டுறாதீங்க, சீஞ்சிரும். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா சூடான, சூப்பரான, டேஸ்டியான டாப்பியோக்கா பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது எங்களுடைய வியூவரோட ரெக்வஸ்ட், அவங்க எங்ககிட்ட ஆசைப்பட்டு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக நாங்கள் இதை செஞ்சுருக்கோம். இதெல்லாம் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிஷ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். டாப்பியோக்கா சாலட் செய்ய தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ ஆல்வெளி கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கோம், 2 வெங்காயம் பொடியாக சாப் பண்ணியிருக்கோம், 1 தக்காளி சாப் பண்ணியிருக்கோம், 1 கேரட் கிரேட் பண்ணியிருக்கோம், 1 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம், பிளாக் சால்ட் 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக கொரியாண்டர், 1/2 லைம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு ஆல்வெளி கிழங்கு சேர்த்துக்கோங்க வேக வச்சதை. அது கூட சாப் பண்ண ஆனியனையும் சேர்த்துக்கோங்க, சாப் பண்ண டொமேட்டோவும் சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க, கேரட் கிரேட் பண்ணதும் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, பிளாக் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக லைம் ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ், எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. இதை நீங்கள் வீட்டில் இன்ஷல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா குயிக்காக டக்குன்னு டாப்பியோக்கா சாலட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது உங்களுக்காக ருபினா டாப்பியோக்கா சாலடையும் டாப்பியோக்கா பெப்பர் ஃப்ரையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. வாயில வச்சாலே நல்லா கரையிற மாதிரி அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு. இன்ஷால்லாஹ் நீங்க செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி டாப்பியோக்கா பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்குன்னு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு டாப்பியோக்கா அந்த அளவுக்கு பிடிக்காது, பட் நீங்க இந்த மாதிரி ஹெல்த்தியா வீட்லேயே செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் உங்களுக்காக டாப்பியோக்கா சாலட் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். ரொம்ப எம்மியன் டேஸ்டியாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சாலட். நீங்களே ஒரு 5 மினிட்ஸில் குயிக்காக செஞ்சிடலாம். இன்ஷால்லாஹ் நீங்களும் இந்த டாப்பியோக்கா சாலடையும் டாப்பியோக்கா பெப்பர் ஃப்ரையையும் கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாட். செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 2-in-1 டாப்பியோக்காவை செஞ்சுருந்தீங்கன்னா மறக்காம இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா ஃபேஸ்புக்கில் ஒரு பிக்சர் எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு ரூபி ஸ்டேஷன் சேனலை லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க.
மறக்காம கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம எங்க இன்ஸ்டாகிராம் மற்றும் Facebookல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.